வெங்காயம் கடிச்சு சூடு சூடா பிரியாணி தூச்சல்மையாக்கும். பிரியாணி எப்படி வந்துச்சுன்னு சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் டு மை சேனல் கேஎம்எஸ்எம்இ கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா 1 kg சிக்கன் பிரியாணி சிம்பிளாகவும் ஈஸியாகவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நீங்க எல்லாரும் கேட்டிருந்தீங்க பாய் என்ன நீங்க அரிசி யூஸ் பண்றீங்க சொல்லி, என்ன பிராண்ட் சொல்லி. இந்த வீடியோல நான் அரிசி நான் பிராண்ட் யூஸ் பண்றேன்னு சொல்லி உங்களுக்கு சொல்ல போறேன். சிம்பிளாகவும் ஈஸியாக எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து ஸ்டவ் பற்றி வச்சுக்கலாம். நான் வந்து பெரிய பர்னர் பாருங்க, அதுதான் இப்போ வந்து ஸ்டவ் பற்றி வச்சுக்கிறேன். ஸ்டவ் பற்றி வச்சுட்டு பாத்திரம் 1 kg செய்கிற அளவு பாத்திரம் எடுத்து ஸ்டவ்ல வச்சுக்கலாம். எண்ணெய் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறாங்க, 200 ml போட்டுக்கலாம். இப்போ வந்து பட்டா லவங்கு ஏலக்காய் வந்து மூணுமே வந்து 1 கிராம் போட்டிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கட் பண்ண வச்சு வெங்காயம் வந்து 1 kg 1/2 kg வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம், இதில் சேர்த்துக்கலாம். எல்லாரும் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க வெங்காயம் வந்து 1/2 kg போடுறீங்களா. வெங்காயம் வந்து 1 kg 1/2 kg வெங்காயம் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது. வெங்காயம் போட்டுட்டு ஒரு முறை எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தோம். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். எல்லாரும் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க பாய் என்ன அரிசி இன்னைக்கு யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் வந்து யூஸ் பண்ணுற அரிசி வந்து பாஸ்மதி அரிசி இந்தியா கேட்டு தான். அரிசி வந்து நான் ஸ்டவ் 10 வச்சதுக்கு முன்னாடி தான் நான் வந்து ஊற வச்சுருக்கேன். 2-3 தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு 3 தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து உலைகள் வந்து தண்ணி இங்கே வச்சுக்கலாம். தண்ணி வந்து 1 kg 4 லிட்டர் வச்சுருக்கேன். உணவு வந்து ஸ்டவ் இங்கே தண்ணிக்கு ஸ்டவ் 10 வைக்கலை. இங்கே வந்து சிக்கன் எல்லாமே போட்டு ஆஃப் கண்டிஷன் ஆகிட்டு போயிருது. நான் வந்து ஸ்டவ் பற்றி வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். 100 கிராம் இஞ்சி 100 கிராம் பூண்டு ரெண்டுமே வந்து சேமியா வச்சு உள்ளே அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கனால போட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும். இப்போ வந்து தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். 1/2 kg தக்காளி பச்சை மிளகா உருந்து 4 எடுத்துருக்கேன், இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் ஃப்ளேம் வந்து ஹைல தான் சேர்க்கணும். இப்போ ஒரு நிமிஷத்துக்கு இதில் தக்காளி போட்டிருக்கனால நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டிட்டு அடுத்தது பார்க்கலாம். தூள் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ பார்த்தீங்கன்னா 10 கிராம் 1 டேபிள் ஸ்பூன் துணி இந்த மாதிரி கையிலே வச்சுக்கிட்டு பாத்திரத்துக்கு பிடிச்சிக்கின்னு கலகும்போது கொஞ்சம் ஸ்பீடாக கலகணும்னா நமக்கு நல்லா இருக்கும். அடுத்தது வந்து தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150 ml தயிர். அடுத்தது வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு யூஸ் பண்ணுறேன். இந்த விரலில் வந்து 4 விரலில் அடுக்கிற மாதிரி உப்பு 1 கிலோவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து மல்லி புதினா பாருங்க, இந்த 5 விரலுக்கு அழகிற மாதிரி 1 கிலோவுக்கு அளவு சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி நம்ம வந்து பிரியாணி செய்கிறதுக்கு வெயிட் பண்ணோம்னா பிரியாணியிலே நல்லா கலர் வரும். அப்புறம் இந்த பிரியாணி வந்து 1 நாள் வச்சியும் நீங்கள் சாப்பிடலாம், கெட்டு போகாமல் நல்லா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா பிரியாணியில் நீங்கள் கலர் சேர்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா அந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வரனால பிரியாணியோ நல்லா நேச்சுரல் கலர் வந்துடும். நமக்கு பிரியாணியில ஒரு டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும் பாருங்க. அடுத்தது வந்து சிக்கன் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளீனாக வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். 1 கிலோ சிக்கன் இதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சிக்கன் பிரியாணி செய்கிற மெத்தட் மட்டன் பிரியாணி செய்கிற மெத்தட் டிஃப்ரெண்டாக இருக்கும். நம்மளோட சேனலில் நிறைய ரெசிபி இருக்கு, மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி, நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். 1 கிலோ சிக்கன் பிரியாணி இது வரைக்கும் நாங்கள் அப்லோட் பண்ணதில்லை. 1 கிலோ மட்டன் பிரியாணி ஜீரா சாம்பார் வச்சு நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். 8 கிலோ 5 கிலோ
ஏழு கிலோ ஆறு கிலோ மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எத்தனை கிலோ பண்ணணும் சொல்லி நினச்சிங்களா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். இது வந்து ஒரு கிலோ சிக்கன் பிரியாணி நீங்கள் பார்க்குறது வச்சு. அடுத்தது இந்த ஸ்டேஜில் பாருங்கள், இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி எவ்வளோ சேர்க்க போகிறோம்னா 700 ml தண்ணி. தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். தண்ணி போட்டுட்டு இப்போ வந்து மூடி வச்சிடலாம், ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இப்போ வந்து ஃப்ளேம் வந்து ஹைல வச்சுருக்கேன். பக்கத்தில் இந்த ஸ்டவ் வந்து அடுப்பு வந்து பற்ற வச்சுக்கோ. பக்கத்தில் இப்போ மூடி வச்சுருக்கோம். இது மசாலா சிக்கனும் வேகணும். இந்த ஸ்டவ் வந்து இப்போ தான் பற்ற வச்சுருக்கோம். தண்ணி சூடாகணும், இங்கே சூடாகணும். இங்கே வந்து மசாலா வேகிறதுக்கு தண்ணி சூடாகிறதுக்கு டைம் நமக்கு மேட்ச் ஆகும். ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சுருக்கோம்னா தண்ணி வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து சூடாகிடும். நமக்கு வந்து கொஞ்சம் கேஸ் மிச்சம் அது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள் மேலே இருக்கிற மூடியை வந்து இப்படி எடுக்கணும். எடுத்தோம்னா தண்ணி இதை விழுந்து பாருங்கள், எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு பாரு நல்லா கொதிக்குது. ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இன்னொரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் பாத்திரத்துக்கு மூடி வந்து இப்படி எடுக்கணும். நல்லா கொதிக்குது பாருங்க மசாலா. ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து உப்பு செக் பண்ணி பார்க்கணும். எப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி மசாலா வந்து தள்ளி வெட்டிட்டு உப்பு செக் பண்ணணும். உப்பு வந்து மசாலாவில் கொஞ்சம் உப்பு காரம் இருக்கிற மாதிரி இருக்கும், உரைக்கிற மாதிரி. இப்போ வந்து ஒரு லெமன் சாரை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் வந்து நான் சிம் பண்ணி வச்சிடுறேன். சிக்கனை வந்து நல்லா வெந்திருக்கும் பாருங்க. சிக்கன் நல்லா பாருங்க உடையுது பாருங்க சரிங்களா. சிம் பண்ணி வச்சுட்டு இப்போ இது இறக்கி வச்சு இந்த மாதிரி ஒரு 2 துணி எடுத்து கீழே வச்சுட்டு வச்சுக்கணும். தவா எடுத்து வச்சுக்கிட்டு இது இதுக்கு மேலே வச்சுக்கணும். இப்போ வந்து இதில் சிம் வந்து சிம்மில் இருக்கிறது ஸ்டவ் வந்து இப்போ ஹைல பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா ஆவி வருது பாருங்க. இது ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாத்திரம் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போது இது வந்து சிம் பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வச்சு பாருங்கள். இது மூடி வச்சுட்டு பக்கத்துலேயும் நல்லா தண்ணி வந்து நல்லா கொதிக்கு பாருங்கள். இப்போ வந்து இதில் அரிசி போட்டு தண்ணி வந்து இதுக்கு உப்பு போடுங்களாம். இந்த மாதிரி இந்த விரல் அடைக்கிற மாதிரி 1.5 போட்டு உப்பு அரிசியை வந்து இதில் கீழே பாத்திரம் வச்சுக்க பாருங்க. மேலே வந்து இந்த ஜல்லடை இதில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசி ஃபில்டர் பண்ணி அரிசி இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியில் அரிசி இதில் கொஞ்சம் ஒட்டுறது இல்லையா, இதை ஒரு நல்ல துணி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ரொம்ப பெஸ் பண்ணாமல் லைட்டாக இப்படி போட்டுக்கலாம். அரிசி போட்டுட்டு கரண்டி எடுத்து தண்ணியில் லைட்டாக இந்த மாதிரி அரிசி வந்து உடையாமல் திருப்பி விடணும். இப்போ வந்து தண்ணியில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் ஏறி இருக்கணும். உப்பு உப்போட காரம் இருக்கிற மாதிரி தண்ணி மசாலாவில் கொஞ்சம் ஏறி இருக்கணும். தண்ணியில் அதுலேருந்து கொஞ்சம் ஏறி இருக்கணும். அரிசி வந்து ஒரு 1.5 நிமிஷம் வந்து இதில் தண்ணியில் இருக்கணும். 50% வேக வைக்கணும் அரிசி. பாருங்கள் இந்த சமயத்தில் எடுத்துடலாம். ப்ரெஸ் பண்ணால் லைட்டாக ப்ரெஸ் ஆகணும், சாஃப்டாக இருக்கணும், ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது சரிங்களா. இப்போது ஜல்லடை எடுத்து இந்த மாதிரி கீழே இந்த ஜல்லடைக்கு அழுக்கிற மாதிரி பாத்திரம் எடுத்து இது மேலே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துட்டு தண்ணியில் வந்து போட்டு இப்படி அரிசி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் வந்து நான் சிம் பண்ணி வச்சிடுறேன். இதில் போ ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம்.
பாதி வடிகட்டியாச்சு அந்த பாத்திரத்தில் எடுத்து, அப்புறமா ரெண்டு துணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு லைட்டாக இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். அரிசி உடச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த பாத்திரம் வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்குது. அப்புறமா இது எடுத்துட்டு இப்போ வந்து பாருங்க இதில் சேர்த்துக்கலாம். அரிசி இதில் ஒட்டியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு நல்ல துணி எடுத்து வச்சுக்கிட்டு அரிசி ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் மேலே வந்து எப்படி எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா இந்த கரண்டி எடுத்து லைட்டாக அரிசி கீழே போகிற மாதிரி துணி எடுத்து பிடிச்சிக்கிட்டு மசாலா வந்து மேலே வரணும், அரிசி லைட்டாக கீழே போகணும். அடுத்தது இந்த கஞ்சி தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி ஓரமாக போட்டோம்னா தண்ணி வந்து உள்ளேருந்து போய் நல்லா மிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதான் பாருங்கள், கலர் எதுவுமே நான் ஆட் பண்ணலை, அதிலே வந்து நல்லா கலர் இருக்குது. இந்த மூடியில் இந்த பாத்திரத்துக்கு எடுத்து இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். நான் மூடி வந்து துணியை எதுக்கு போட்டிருக்கேன்னா, ஒரு சில மூடி வந்து கிராஸாக இருக்கும், அதுலேருந்து ஆவியை வெளியே வந்துடும். இந்த கஞ்சி தண்ணியை வந்து மேலே வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்காக மேலே வச்சுட்டு இப்போ இந்த ஃப்ளேம் வந்து நான் ஹைல பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நான் வந்து ஃப்ளேம் வந்து ஹை பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டவ் வந்து சின்ன ஸ்டவ்னாலே நான் வந்து இந்த 3 நிமிஷம், பெரிய ஸ்டவ் இருக்கு பார்த்தீங்களா, அதுலேருந்து 1-1.5 நிமிஷம் தான் ஹை பண்ணிவிட்டேன். சரிங்களா, 3 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க. இந்த பக்கம் வந்து ஆவி வருது. இப்போ வந்து ஸ்டவ் வந்து சிம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பர்னால் வந்து பெரிய பர்னால் தான் நான் வச்சுருக்கேன். சிம் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு சாயை குடிச்சிட்டு வந்துடலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா லைட்டாக இந்த மாதிரி திருப்பி அடிச்சுக்கலாம் பாருங்க, நல்லா லென்த்தியாக வந்துருக்கு பாருங்க. அரிசி இப்போ வந்து ஸ்டவ் வந்து அனுப்பிச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி செஞ்சிட்டோம் பாருங்க. இப்போ சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் பிரியாணி எப்படி வந்துருக்குன்னு சொல்லி பாருங்க. இப்போ கூட இருக்கிற பரவும் சொட்டிங் ஆகிடுச்சு பாருங்க, கூட இருக்கு. லைட்டாக சிக்கனு மேலே லெமன் ஊற்றிட்டு பிரியாணி ரொம்ப அருமையாக இருக்கு பிரியாணி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக், பிரியாணி எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லணும் பிரியாணி எப்படி வந்துச்சுன்னு சொல்லி. நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.